அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீபாஸ், பரம ஏழையை கூட செல்வந்தர்களாக மாற்றக்கூடிய அற்புதமான காமிகா ஏகாதசியானது இன்று வந்துள்ளது. எனவே இந்த ஒரு அருமையான நாளில் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் வெறும் 5 விளக்கு மற்றும் நெய்யை வைத்து இதை மட்டும் செய்துட்டு வந்தீங்கன்னா போதுமானதுங்க. உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். அதன் பிறகு தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் நிறைய லாபத்தை பெறுவீர்கள். இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விரைவில் அடைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேமிப்பிலும் ஈடுபடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காமிகா ஏகாதசி தான் இன்று வந்துள்ளது. இந்த இரண்டு ராசிக்காரர்கள் மட்டும்தான் இன்றைய தினத்தில் இப்படி செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை செய்துட்டு வரலாம். ஏன் அந்த இரண்டு ராசிக்காரர்களை குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் படி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா மந்த நிலையானது ஏற்பட்டு அவங்க என்ன தான் கடினமாக முயற்சி செய்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வெற்றியானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்ற சிம்மம் மற்றும் மகர ராசி நேயர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் செய்துட்டு வருவதால் உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றமானது இனி வருகின்ற நாட்களில் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய நாள் அந்த குறிப்பிட்ட 30 நிமிடத்தில் நாம் என்ன விதமான பூஜைகளை பெருமாளுக்கு செய்து அவருடைய மனதை குளிர வைத்து நாம் மிக மிக விரைவிலேயே அனைத்து செல்வங்களையும் பெற்று செல்வந்தர்களாக மாறலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/9/2021 வெள்ளிக்கிழமை. இந்த மங்களகரமான நாளில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான காமிகா ஏகாதசியானது இன்று வந்துள்ளது. அது என்ன காமிகா ஏகாதசி அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசியை தான் நாம் காமிகா ஏகாதசி அப்படின்னு சொல்லி சிறப்பாக வழிபாடு செய்கிறோம். வருடத்தில் ஒரு 24 இல்லைனா 25 ஏகாதசி வருங்க. இந்த ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குது. அந்த ஒவ்வொரு சிறப்புக்கு ஏற்ற பெயர்கள் தான் பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டு இருக்குது. அந்த வகையில் தான் இன்று வந்திருக்கக்கூடிய ஏகாதசியானது காமிகா ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஏகாதசியோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ அல்லது தெரியாமலோ நாம் செய்து வந்த கொடிய பாவங்களை கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி அன்று விரதமிருந்து பெருமாளை நம்ம வழிபாடு செய்வதால் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த பாவமானது நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். ஏகாதசி அன்று பெருமாளை நினைத்து நம்ம ஒருவேளை பொழுதாவது உணவு உண்ணாமல் விரதம் அனுஷ்டித்து வருவது தான் நமக்கு மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடும். எனவே இன்றைய நாள் ஏகாதசி என்று தெரியாமல் யாராவது காலையிலேயே உணவை சாப்பிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மதியம் ஒருவேளை பொழுதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமாளுக்காக விரதம் அனுஷ்டித்து வர வேண்டும். அப்படி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் இன்றைய தினத்தில் துளசி தண்ணீரை நீங்க பருகிட்டு வரலாம். அதே போல் மாலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு தேவையான துளசி, 5 அகல் விளக்கு மற்றும் நெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பே வாங்கி வைத்து கொள்ளுங்கள். பிறகு விரதம் இருந்து கொண்டே உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்கள் செய்துட்டு வரலாம். ஆனால் இன்றைய தினம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய நினைவிலே நம்ம இருக்க வேண்டும். அதாவது அவருடைய மந்திரத்தையே பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு மாலை சரியாக 6 மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உரிய படத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து தனியாக வைத்து கொள்ளுங்கள். அதே போல் திருப்பதி வெங்கடாஜலபதி உடைய திருமுகம் இருந்தாலும் அதை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைய தினத்தில் தனியாக எடுத்து வைத்து கொள்ளலாம். சாதாரணமாகவே பெருமாளுக்கு உகந்தது என்று சொன்னால் அது துளசி தான். அதுவும் இந்த காமிகா ஏகாதசி அன்று பார்த்திங்கன்னா துளசிக்கு இன்னும் மகிமையானது அதீதமாக சொல்லப்படுகிறது. அதாவது துளசி இலைகளை பெருமாளுக்கு கட்டி நாம் சாற்றி வழிபாடு செய்வதால் ஸ்வர்ணத்தை தானம் செய்த பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்தளவிற்கு இன்றைய தினத்தில் நம்ம துளசியை அந்த கடவுளுக்கு சாற்றுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களானது மிக மிக அதிகமாக உள்ளது.
எனவே பெருமாளுடைய படத்திற்கு நாம் துளசி மாலையை கட்டி அணிவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா நாம் எடுத்து வச்சிருக்க அந்த ஐந்து அகல் விளக்கலையும் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி என்ற இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே அந்த ஐந்து அகல் விளக்கிற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பிறகு ஒவ்வொரு அகல் விளக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்யை ஊற்ற வேண்டும். இன்றைய தினத்தில் கட்டாயமாக நம்ம நெய்யை ஊற்றி தான் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும். அப்போது தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விலகி செல்வ செழிப்போடு நம்ம வாழ முடியும். அதனால் ஒவ்வொரு அகல் விளக்கலையும் பார்த்தீங்கன்னா நெய்யை ஊற்றி வைத்து கொள்ளுங்கள். பிறகு இந்த ஐந்து அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்துட்டு அதனை சுற்றி ஒரு நாலு அகல் விளக்கை வைத்துடுங்க. இப்படி ஐந்து விளக்கை ஏற்றி வைங்க. அதாவது ஒவ்வொரு அகல் விளக்கையும் ஏற்றி வைக்கும்போது ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே ஏற்றி வைங்க. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மகரம் மற்றும் சிம்மராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுடைய கைகளால் அந்த தீபத்தை ஏற்றி வைக்க சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு அதீத மேன்மையான பலன்களானது விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாம் பெருமாளுக்காக ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை தயார் செய்து அந்த நெய்வேத்தியத்தை பார்த்திங்கன்னா அந்த கடவுளுக்கு நாம் படைக்க வேண்டும். உங்களால் எந்த ஒரு நெய்வேத்தியத்தையும் செய்ய முடியலனா அட்லீஸ்ட்டு நீங்கள் பாலையாவது இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழத்தையாவது அந்த கடவுளுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் இன்றைய தினத்தில் படைக்க வேண்டும். பிறகு துளசி இலையை கொண்டு நாம் பெருமாளை அர்ச்சனை செய்துட்டு வரப்போகிறோம். அப்படி நாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 முறை அர்ச்சதை செய்துட்டு வர வேண்டும். ஒவ்வொரு முறை நம்ம அர்ச்சதை செய்துட்டு வரும்போதும் துளசி இலையை கொண்டு ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே துளசியை கொண்டு அர்ச்சதை செய்துட்டு வர வேண்டும். அதனைத் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னவோ அதெல்லாம் நீங்கள் பெருமாளிடம் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு இந்த பிரச்சனைகள் அனைத்துமே மிக விரைவிலேயே சரியாக வேண்டும். உங்களுடைய முழு ஆசிர்வாதமானது எங்களுடைய வீட்டில் பரிபூர்ணமாக நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிறகு தீபதூப ஆராதனை காட்டி பூஜைகள் அனைத்துமே முடிந்த பிறகு அந்த நெய்வேத்தியத்தை பார்த்திங்கன்னா முதலில் மகரம் மற்றும் சிம்மராசி நேயர்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வீடுகளில் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முதலில் சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வரலாம். அதே போல் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பசு மாட்டிற்கு வந்து நாம் அகத்தி கீரையை தானமாக கொடுத்துட்டு வரலாம். இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் மதிய வேளையிலே கூட செய்துட்டு வரலாம். அதாவது பசு மாட்டிற்கு இன்றைய தினத்தில் எந்த பொருட்களை வேண்டுமானாலும் நாம் தானமாக கொடுத்துட்டு வரலாம். அதாவது பசு என்ன சாப்பிடுமோ அந்த பொருட்களை நம்ம தானமாக கொடுத்துட்டு வரலாம். இதனால் நமக்கு இன்னும் மேன்மையான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பசு மாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து காணப்படுது. அதனால் அந்த தெய்வங்களுடைய முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஒரு அருமையான நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. இந்த நாளை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா இது போன்ற ஒரு அற்புதமான காமிகா ஏகாதசி தினத்திற்காக குறைந்தது ஒரு வருடமாவது நீங்கள் கட்டாயமாக காத்திருக்க வேண்டும். எனவே கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே போக்கிக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த ஒரு அற்புத தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக மகரம் மற்றும் சிம்மராசி நேயர்கள் உங்களுக்கு யாராவது தெரிந்திருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் இந்த பூஜையை அனுஷ்டித்து அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்காத பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே அவங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும் செல்வ செழிப்பும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த காமிகா ஏகாதசி அன்று நம்ம விரதம் இருந்து பெருமாளை அனுஷ்டித்து இப்படி பூஜைகள் செய்துட்டு வருவதால் காசியில் கங்கையில் குளித்த பலனை காட்டிலும் நமக்கு நைமி சாரண்ய காட்டில் குளித்ததை விடவும் புஷ்கரணியில் குளித்ததை விடவும் பலனானது நமக்கு அதீதமாக கிடைக்குமாம். சால கிராம கற்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய கொண்டகை நதியில் குளித்த பலன் மற்றும் கோதாவரி நதியில் திங்கட்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அன்று குரு பகவான் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் போது குளிக்கக்கூடிய பலனை விட மிக அதிகமாக இந்த காமிகா ஏகாதசி அன்று நமக்கு நாம் விரதம் இருந்து பெருமாளை அனுஷ்டித்து வருவதால் நமக்கு கிடைக்குமாம்.
இப்போது உங்களுக்கே தெரிந்திருக்கும் இந்த காமிகா ஏகாதசியானது எவ்வளவு சிறப்பு பெற்றதாக இருக்கு அப்படிங்கிறது. எனவே இந்த ஒரு அற்புதமான நாளை இன்றைய தினத்துல தவற வச்சாதீங்க. அதுவும் மகரம் மற்றும் சிம்மராசி நேயர்கள் கட்டாயம் தவற வச்சாதீங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.